அங்க ஒரு பேலஸ் இருக்கு கொடி பறக்குது அது ராயல் ஃபேமிலி பர்ஜென்ட் அங்கே தான் இருக்காங்க இப்போ நம்ம ஜந்தர் மந்தர் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்தாச்சு ஆனா சிட்டி பேலஸ் பார்த்தனா அந்த கொடி பறக்குது அங்கே தான் நம்ம தமிழ் படம் எல்லாம் காதல் கோட்டை அடிமிப்பன் அடுத்த வாரிசு கூட எடுத்தாங்க அடிமிப்பன் நாங்க டூரிஸ்டுக்கு எல்லாம் சைட் சீன் காமிக்கிறோம்னா எங்கிட்ட கேட்குவாங்க அடிமிப்பன் படம் எங்கே எடுத்தாங்க அந்த பேலஸ் பாக்குறீங்களா கொடி பறக்குது அங்கே தான் ஒரு பாட்டு எடுத்தாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆயிரம் நிலைவா ஓகே அங்கே தான் எடுத்தாங்க அதுதான் பேலஸ் ஆனா இப்போ ராஜா கண்ட்ரோல் இருக்காது கவர்மெண்ட் எடுக்கல அவருடைய ஃபேமிலி தான் ஆ இப்போ பர்ஜன் மகாராஜா இருக்காங்க சவாய் பதம்நாப் சிங் 23 இயர்ஸ் ஓல்ட் ஓகே அவங்க ஃபேமிலி தான் ஃபேமிலி தான் இப்போ அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது பேலஸ் எல்லாம் நீங்க டிக்கெட் எல்லாம் எது வாங்குனீங்கனா எல்லா காசு ராஜா கிட்ட போவாங்க ஓகே இதுக்கு கவர்மெண்ட்க்கு எதுமே சம்மதம் இல்ல ஹவாய் மால்லாம் அவாமேல் கவர்மெண்ட் எடுத்தாச்சு அவாமேல் ஒன்லி ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்கு இப்போ நம்ம ஜெயப்பூர் காமிக்கிறோம்ல அவாமேல் தான் காமிக்கோங்க ஆனா ஃப்ரண்ட் வியூ தான் அது ராஜா காலத்தினா ராணி சலாம் யார் ஜென்ஸ் மேலே வர மாட்டாங்க மூஞ்சி காமிக்க மாட்டாங்க நம்ம அங்கே அவாமேல் கிட்டேருந்து வண்டி எடுத்து வரல அப்போ ராஜாலாம் அங்கேருந்து யானை குதிரையில் போவாங்க அவாமேல டோட்டல் ஜன்னல் இருக்கு சின்ன சின்ன ஜன்னல் இருக்கு குட்டி குட்டி ஜன்னல் ஆ ஜன்னல் தூரம் ராணி சலாம் வேடிக்கை பார்க்குவாங்க ஓகே ஓகே மேலே ஒரு ஜன்னல் கீழே ஒரு ஜன்னல் ரெண்டு இருக்கு எல்லாம் நிறைய ஜன்னல் இருக்கு இல்லை இல்லை ஒரு இப்போ ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அஞ்சு மாடி இருக்கு அஞ்சு மாடியில் டோட்டல் ஜன்னல் தான் ஆ ஜன்னல் தூரம் ராணி சலாம் வேடிக்கை பார்க்குவாங்க அது அந்த பேர் சொல்லுவாங்க பிங்க் சிட்டி ஓகே அங்கே பாருங்க அது கொடி தெரு படுக்கிறதுல கொடி அது நம்ம நேஷனல் கொடி இல்லை ராஜா பர்சனல் கொடி நம்ம நேஷனல் கொடி பார்த்தோன்னா மூணு கலர் ஆனா ராஜா கொடி பார்த்தா அஞ்சு கலர் அங்கே பாருங்க அது கொடின்னா மகாராஜா சிக்னல் சிக்னல்னா ரெண்டு கோடின்னா ராஜா ஜெய்ப்பூர்ல இருக்காங்க ஒரு கோடின்னா ராஜா ஜெய்ப்பூர் வெளியே போயிருக்காங்க ஆனா இப்போ ஒரு கோடி இருக்கு ராஜா இல்ல இங்க அவுட் ஆஃப் ஜெய்ப்பூர் இருக்காங்க இப்போ ராஜா இங்க வந்தானா இதுக்கு மேல ஒரு சின்ன கோடி போட்டுருவாங்க ஓகே ரெண்டு கோடி ரெண்டு கோடி தான் ராஜா ஜெய்ப்பூர்ல இருக்காங்க இன்னும் அந்த ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்றாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி எத்தனை மத்த ஃபேமிலிலாம் மத்த ராஜாக்கள்லாம் அவாயோட அந்த ஃபேமிலி ராஜா ஒரே ஃபேமிலி தான் இவங்க எல்லாமே எல்லாம் இந்த எல்லா ஃபோர்ட்டுமே ஒரே ஃபேமிலி தான் ஒரே ஃபேமிலி தான் இவங்க இப்போ அதெல்லாம் ஜெனரேஷன் ஓடுது இவங்களுக்கு ஓகே 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 இப்போ எங்கர் ஜெனரேஷன் ராஜா ட்ரெடிஷனல் ராஜா ட்ரெடிஷனல் ராஜா அது சிட்டி பேலஸ் சொல்வாங்க அதுக்கு ஓகே கேளுங்க சார் இந்த பேர் சொல்வாங்க ஜெய பிரகாஷ் யந்த்ரு ஓகே இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் ராசி பார்க்க போறோம் இது பாருங்க இது குளோப்ல செஞ்சு குளோப் இருந்துச்சு இது இங்க இந்த மிஸ்ஸிங் மார்பல் அங்கே போட்டிருக்காங்க அங்க இந்த மிஸ்ஸிங் மார்பல் இங்கே போட்டிருக்காங்க இது என்ன ஏ பார்ட் அண்ட் பி பார்ட் ஓகே இங்க பாருங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் ராசி இங்க பாருங்க இக்குவேட்டர் லைன் தெரியுது உங்களுக்கு சார் அங்கே காமிங்க ஷேடோ லைன் போகுது இந்த பாருங்க இக்குவேட்டர் லைன் இருக்குல்ல இது இந்த ஸ்ட்ரிங் பிளஸ் ஸ்ட்ரிங் நேரா மேல இருந்து பாருங்க கீழே அங்க இக்குவேட்டர் லைன் இருக்கு ஓகே 6 மாசம் 6 ராசி 6 மாசம் மேலே ஓடும் 6 மாசம் 6 ராசி கீழே ஓடும் இப்போ பாருங்க மேலே இங்க ஷேடோ இருக்கும் ஷேடோ காமிக்கிற பாருங்க இப்போ இன்ன ராசி ஓடுது இந்தில எழுதிருக்கு பாருங்க இப்போ வயல் வந்துச்சுல இங்க பாருங்க பிளேட் ஷேடோ இருக்கு பாருங்க ஆமா பிளேட் நடு பிளேட் இருக்கு அது கீழே இருக்குல பாருங்க இந்தில எழுதிருக்கு இப்போ தனு ராசி இருக்கு தனுசு ராசி இப்போ தனு ராசி ஓடுது அது அங்க மேலே பாருங்க அந்த இன்னொரு ஷேக் பண்ணுங்க அது இங்க பாருங்க ஓகே தெரியல ஆனா இப்போ அது ஷேடோ இருக்குன்னா இப்போ தனு ராசி இருக்கு இப்போ தனு ராசி ஓடுது அது ஷேடோ மேல ஒரு லைன் இருக்கு அது லைன் மேல ஷேடோ போயினா மக்கா ரீஸ்டார்ட் ஆயிடும் இப்போ நம்ம இந்தியா சாரி இங்கிலீஷ் கலண்டர் நம்ம பாக்குறோம் 1 ஜனவரில இருந்து ஆனா நம்ம இங்க இருந்து கலண்டர் இருக்கும் 22 மார்ச்ல இருந்து ஓகே இன்னைக்கு 23 டிசம்பர் நாளைக்கு மேல மக்கர்ல போயிடும் அப்ப மக்கர் ராசி ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இப்போ ராசி என்ன ஓடுது தனு ராசி ஓடுது இங்கே பாருங்க அங்கே அங்கே பார்க்குறீங்க சார் மேலேந்து செகண்ட் நம்பர் கீழே பாருங்க தனு ராசி இந்த ஃபர்ஸ்ட் மார்பல்ல லாஸ்ட் எல்லா இடத்துல இருக்கு சார் ஓகே ஓகே எல்லா மார்பல்ல ஒன்று தான் இருக்கு ஓகே எல்லாமே வந்து ஒரு 12 ராசி இருக்கு 12 ராசி இருக்கு இப்போ இந்த இக்வேட்டர் லைன் இருக்குல்ல ஓகே இங்கே ஷேடோ வந்தானா அன்னைக்கு சேம் டே நைட் ஓகே ஓகே நம்ம இன்னைக்கு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இது ஷேடோ மேலே வந்துடும் சார் சரி 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 ஓகே இது அடுத்த மாதம்லேருந்து ராசி கீழே வந்துட்டு இருக்கும் புரியுது 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 ஸோ வந்து எந்த ஒரு டெக்னாலஜி சேட்டலைட் இல்லாம அப்புறமே பாருங்க சார் இங்க ஷேடோ பாத்தீங்கன்னா இங்க மார்பல் மேலே இருக்கு ஓகே நம்ம அது கீழே வந்தானா ஷேடோ ரெட் மார்பல்ல ஆனா வர்க்கிங் பண்ணாது இப்போ பாருங்க கீழே வருது பாருங்க அங்க காமிங்க சார் ஆமா வருது இப்போ இங்க கீழே வந்தானா அங்க மேலே வந்துரும் ஆஹா அங்க மேலே வந்திருக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஆபையா ஜனம் பத்திரி பண்ணுவாங்க
ஜனம்பத்ரி தெரியும் சார்? தெரியலையே. ஜனம்பத்ரினா கொல்தே போறதுனா மூணு இடத்துல மூணு பேச்சு கேட்குவாங்க அவங்க. டேட் ஆஃப் பர்த், பேலஸ், டைம். ஓகே, அது பார்த்துட்டு இங்கே கொல்தேக்கு நம்ம ஜாதிக்க சொல்கிறோம்ல, நம்ம அங்கே ராசி பார்த்தோம், தனு ராசி. ஓகே, டைம் பார்த்தோம், பேலஸ் பார்த்தோம். ஓகே, இதில் என்ன, யாரும் கொல்தே போகிறதுனா அவங்க ஜனம்பத்ரி பேர் எல்லாம் வைக்கணும். அது மாதிரி அதெல்லாம் ராசி டைம் எல்லாம் பார்த்துட்டு அப்படி அப்போதான் அவங்களுக்கு சொல்லுவாங்க ராசி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தனு ராசி ஓடுது. ஆனால் இப்போ இது இங்கே நம்ம பார்க்கலாம் லகன் ராசி. லகன் ராசினா ஆட் டூ ஹவர்ஸ்ல ஒரு ராசி சேஞ்ச் ஆகும். ஆனால் 12 ராசி டோட்டல் 24 ஹவர்ல சேஞ்ச் மாற்றிட்டு தான் இருக்கும். ஒரு டூ ஹவர்ஸ்ல ராசி சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க குழந்தை யார் போடுறாங்களே, ஜனம் பத்திரி சொல்லுவாங்களே, ஜாதிக பத்திரி சொல்கிறோம்ல, அது மாதிரி அவங்க ராசி பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதில் வந்துச்சுன்னா அதில் ஷேடு வராது. ஆ, இப்போ இதுதான் இந்த மாதம் தனு, நாளைக்கு வந்து வே மக்கரில் வந்துடும். இங்கே அங்கே தனுஷு வந்ததுன்னா இது தான் பார்க்கணும். எடுத்துருங்க, கிட்ட போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11 ராசியில் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ வராது. இல்லை இல்லை, இதுதான் தனு ராசி இருக்குல்ல, இந்த மாதம் இன்னைக்கு தான் லாஸ்ட். ஓகே, 23rd இது டிசம்பர். ஓகே ஓகே, இன்னைக்கு லாஸ்ட், நாளைக்கு இந்த மக்கர் ராசி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மக்கர் ராசி நம்ம இங்கே வர மாட்டோம், அப்போ மக்கர் ராசி தான் அந்த பிளேஸ் போடுவோம். இதுனா லகன் ராசி மாத்தோம், டூ ஹவர்ஸ்ல லகன் ராசி சேஞ்ச் ஆகும். டோட்டல் 24 ஹவர்ஸ்ல 12 ராசி அதே ராசியில இன்ன ராசி கொழந்தை இருக்கு, அதுதான் பார்த்துட்டு இங்க சொல்லுவாங்க. ஓகே, அது அப்புறம் ஜாதகம் பண்ணுவாங்க. ஜாதகம் பண்ணுவாங்க டூ பார்ட்ல ராசி. ஆனா ஃபர்ஸ்ட் இதுதான் மாடல் கட்டினாங்க. ஓகே, ஆனா இங்க கீழே போறதுக்கு பாத்துக்கு கஷ்டம், எல்லா ராசி ஒரே இடத்துல இருக்கு. அதுக்குதான் டிவைட்ல டூ பார்ட் பண்ணாங்க. இங்கே நம்ம ராசி பார்க்கலாம், இங்கே ராசி ஓடுது, ஆனா இது ஒர்க்கிங் தான். இங்க பாருங்க ஷேடோ, இங்கே பார்க்குறீங்கன்னா ஷேடோ. ஆ, அங்கே ஷேடோ அந்த பாருங்க, கீழே தனு ராசி ஓடுதுல அதில் இருக்கு. ஆனால் இதுக்கு நாளைக்கு இந்த மக்கர் ராசி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இங்கே பாருங்க எல்லாம் ஷேடோ இருக்கு, ஆனால் எல்லா 12 ராசி இங்கே பேர் எழுதிருக்கு பாருங்க, அயன் இருக்கு பாருங்க. இது தெரிஞ்சதுன்னா நாலு சைடு இருக்கு. ஆமாம், சவுத், நார்த் அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சென்டரில் பார்த்தனா இதுதான் சன். ஓகே, இதுதான் சன் நம்ம பார்க்கலன்னா அங்கே சன் ஷேடோ. ஓகே, இங்கே பாருங்க அதுதான் சன் ஷேடோ. ஓகே ஓகே ஓகே, இது ராமாயணத்தர் பேர் சொல்லுவாங்க. 1 hour இது ஒர்க்கிங் பண்ணோம், 1 hour அங்கே ஒர்க்கிங் பண்ணோம். இங்கே உள்ள வாங்க சார். இதில் நம்ம என்ன பார்க்க முடியும், நீங்கள் சன் பார்க்குறீங்களே கீழேந்து மேலே எத்தனை டிகிரியில் நீங்கள் தலையை எடுத்து சனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இதில் பார்க்க முடியும். ஓகே ஓகே, நம்ம மத்தியான 12 மணி, அடுத்த நாள் 12 மணி இருக்கு. டோட்டல் டிகிரி கம்ப்ளீட் ஆகும் 360 degrees. இப்போ எத்தனை டிகிரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இது ஒர்க்கிங் இல்லை, இங்கேருந்து மிஸ்ஸிங் மார்பல் அங்கேருந்து மிஸ்ஸிங் மார்பல் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அயன் சைடு இருக்குல்ல பாருங்க, இங்கே கீழே இருந்தானா ஒர்க்கிங் இல்லை, மேலே இருந்தானா ஒர்க்கிங். இப்போ பாருங்க கீழே இருக்கு, வாங்க சரிங்க, இங்கே பாருங்க ஷேடோ கீழே இருக்கு. அந்த அந்த அயனோட ஷேடோ பாருங்க கீழே இருக்குல்ல ஷேடோ, இங்கே கீழே இருக்கு, கீழே இருக்கு, ஆனால் இது ஒர்க்கிங் இல்லை. ஓகே, இப்போ அங்கே ஒர்க்கிங் இருக்கு. இது ஷேடோ இங்கே பாருங்க, இது அயன் ஷேடோ இருக்கு, மேலே இருக்கு, இங்கே பாருங்க காமிங்க. ஸோ நம்ம வந்து நட்சத்திரம் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்த மாதிரி இதுவும் பார்ட் 1 பார்ட் 2. ஆ, இங்கே பாருங்க, அது இப்போ பாருங்க நம்ம இங்கே பார்க்கலாம் கை விடுறாங்க. இப்போ சன் இருக்குல்ல, நம்ம சனுக்கு பார்க்குறோம்ல தலையெடுத்து மேலே. ஓகே, எத்தனை டிகிரி நீங்கள் பார்த்தீங்க அது தெரியும். இது எங்கள் தெரியுதுல, இது 90 degrees. ஓகே, ஆனால் ஜெய்ப்பூர் மேக்ஸிமம் 85 degrees தான். ஓகே, அப்போ இப்போ நம்ம பார்க்கலாம் சன் நம்ம பார்க்குறோம்ல எத்தனை டிகிரியில் பார்த்தோம் நம்ம. அங்கே பாருங்க மேலே இருக்கு ஜீரோ. ஜீரோ இங்கே தான் சார், இந்த கோணம்ல மேலே பாருங்க. ஓகே ஓகே, ஜீரோலேருந்து பாருங்க 5, 10, 15, 20, 25, 30. ஓகே ஓகே, இப்போ 31 degrees. இப்போ நம்ம சனுக்கு பார்த்தோம்ல 31 degrees நம்ம சனுக்கு பார்த்தோம். இப்போ தலை எடுத்து மேலே. ஓகே, 24 hours 360 degrees கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ என்ன எவ்வளோ டிகிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம இங்கே பார்க்கல, காமிச்சில உங்களுக்கு டோட்டல் 9 degrees தான் கம்ப்ளீட் ஆச்சு இப்போ. ஓகே, இப்போ 9 degrees கம்ப்ளீட், மத்தியான 12 மணி வரைக்கும் டோட்டல் 360 degrees கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இது லாங்கிடியூட் ஆட்டிடியூட். ஓகே சார், இது ஒர்க்கிங் இல்லை. ஓகே, இன்னத்து இதில் அயன் இல்லை, அயன் அயன் கம்பி இல்லை, இங்கே பாருங்க அயன் போல் இல்லை, அயன் போல் இல்லை, கம்பி இல்லை இங்கே, அதுக்கு இது ஒர்க்கிங் இல்லை. ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஒர்க்கிங் இல்லை. இது அது இது எதுக்காக ஆக்சுவலி, இது சார் இங்கே எழுதுக்கு பாருங்க, திகன் சென்ட்ரு டிஸ்டன்ஸ், திகன்ஸ் திகன்ஸ் மீன்ஸ் நைட்டு லக்ஷன். இப்போ நான் ஒரு டைம் காமிச்சு இதில். ஓகே ஓகே, இதில் என்ன 6 months இது வேலை பண்ணோம், 6 months அந்த சைடு வேலை பண்ணோம், உத்தராயணம் தக்ஷிணம். ஓகே,
ஆறு மாசம் இப்ப இங்க வேலை வேலை பண்றேன் இன்னைக்கு தான் லாஸ்ட் ஓகே நாளைக்கு இருந்து அங்க வேலை பண்ணோம் அங்க காமிக்கிறவங்க இங்க பாருங்க சார் இங்க அயன் ஷேடு இல்ல ஓகே ஆனா அயன் போட்டுருக்காங்க ஆனா நாளைக்கு இருந்து இது வேலை பண்ணோம் ஓகே 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 இங்க பாக்குறீங்களா 22 மார்ச்ல இருந்து 23 செப்டம்பர் 22 மார்ச்ல இருந்து 23 செப்டம்பர் ஆ 23 செப்டம்பர் 22 மார்ச் வரைக்கும் இது 6 மாசம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இப்போ இதுல பாருங்க சன் இல்ல காமிங்க சார் நம்ம இது பின்னால பார்த்தோம்னா ফুল சன் இருந்து அங்க நம்ம டைம் பாத்தோம் ஓகே ஆனா இங்க இது வர்க்கிங் இல்ல இது ஓகே அடுத்த சீசன் தான் இப்ப மார்ச் வந்தா தான் வர்க்கிங் மார்ச் வந்தா அப்ப தான் வர்க்கிங் ஆகும் இது ஓகே 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 இதெல்லாம் வந்து எந்த இயர்ல இது ஸ்டார்ட் இது கட்டது இது சார் 1728 ல மஹாராஜா ஜெய்சிங் கட்டناங்க சவாய் ஜெய்சிங் ஓகே சவாய் ஜெய்சிங் டைட்டில் கொடுத்தாங்க ஔரங்கஜேப் ஓகே இது சவாய் ஜெய் சவாய் மீன்ஸ் என்னாச்சு நம்ம நம்ம இருக்கோம் இப்போ குவார்டர் ஓகே ஓ சாரி 1 நம்ம இருக்கோம் 1 அனேகோ 1 குவார்டர் மஹாராஜா ஜெய்சிங் அவ்ளோ மைண்ட் இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய அஸ்ட்ரோலஜர் இருந்தாங்க 13 லேங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு இங்க தான் எல்லா இந்தியால ஜந்தர் மந்தர் கட்டناங்க அஞ்சு இடத்துல உஜ்ஜைன் வாரணாசி தில்லி மத்ரா ஜெய்ப்பூர் ஆனா இங்க ஜெய்ப்பூர் வந்தீங்கன்னா இங்க தான் மெயின் ஜந்தர் மந்தர் வேர்ல்ட் பிகெஸ்ட் சன் டயல் இது ஓகே ஓகே இதான் மஹாராஜா ஜெய்சிங் கட்டناங்க ஆ ஜெய்ப்பூர் பேர் வச்சிருக்காங்களே ராஜா ஜெய்சிங் பேர்ல தான் ஜெய்ப்பூர் பேர் வச்சாங்க ஜெய்சிங் ஜெய்ப்பூர் அது மாதிரி ஜந்தர் மந்தர் ராஜா ஜெய்சிங் தான் ஓகே ஓகே இப்போ இது ஜந்தர் மந்தர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்தாச்சு பக்கத்துல பாருங்க சிட்டி பிளஸ் இங்க தான் ராஜா ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க இப்போ நைட்ல ராஜா என்ன பண்ணுவாங்க ஜெய்சிங் மஹாராஜா டின்னர் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அடிக்கிறதுக்கு வருவாங்க இங்க அப்படியே எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துட்டு திருப்பி போயிடுவாங்க ஓகே ராஜா வந்து இங்க தான் இருக்காங்க ராஜா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ராஜா ஜெய்சிங் சார் 300 வருஷம் முன்ன இல்ல இல்ல இப்போ இப்போ ராஜா இருக்காங்கல்ல பதம் நாப் சிங் அவங்க நம்ம அவங்களுக்கு போட்டோ பார்க்கணும்னா நம்ம இந்தியன் டீம்ல விளையாடுறாங்க ஹார்ஸ் போலோ ஓகே அதுல பார்க்கலாம் நீங்க அவங்க பேர்னா பதம் நாப் சிங் 23 இயர்ஸ் ஓகே இப்போ லேட்டஸ்ட் ராஜா அவர் தான் ஆ லேட்டஸ்ட் இப்போ ராஜஸ்தான் வந்தீங்கன்னா ராஜஸ்தான் சிஎம் இருக்காங்க அசோக் கெலோத் ஓகே ஓகே ஆனா ராஜஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு ராஜ் சம்பந்த் அங்கேருந்து எம்பி இருக்காங்க இங்க மஹாராஜா மதர் அம்மா ஓகே ஓகே அவங்க பேர் மஹாராணி தியா குமாரி ஓகே ஓகே இப்போ தில்லி பார்லிமெண்ட்ல உட்காரங்க அவங்க எம்பி ஓ ஓகே 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 இங்க பக்கத்துல தான் ஜந்தர் மந்தர் சிட்டி பிளஸ் கிட்ட கிட்ட தான் இருக்கு சார் ஓகே நான் ஜந்தர் மந்தர் பார்த்தா அது பக்கத்துல சிட்டி பேலஸ் சிட்டி பேலஸ் சிட்டி பேல மெயின் அரண்மனை இருக்கு ஆமேல அப்புறமேல கோட்டை இருக்கு அம்பேர் ஃபோர்ட் மெயின் இடம் இதுதான் இருக்கு சோ அம்பேர் அம்பேர் அந்த மலை மேல இருக்கிற ஃபோர்ட் இவங்க தான் கட்டனது இப்போ பாருங்க ராஜா ராஜா என்ட்ரன்ஸ்ல இருக்கு ராஜா கண்ட்ரோல் இருக்கு இங்க ஒரு ஃபோர்ட் இருக்கு ஜெய்கட் ஃபோர்ட் ஓகே சிட்டி பேலஸ் ஓகே அப்புறம் கோயில் இருக்கு அம்மன் கோயில் அம்பேர் ஃபோர்ட்ல இருக்கு ஓகே இங்க தான் கண்ட்ரோல் எல்லாமே ஆனா அம்பேர் ஃபோர்ட் இருக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓகே ஆனா அந்த அங்கே அம்பேர் ஃபோர்ட்ல ஹி ஒரு டெம்பிள் இருக்கு கோயில் இருக்கு ஓகே அது ராஜா மான்சிங் காலத்துல கட்டناங்க 400 வருஷம் முன்ன ஓகே அம்மன் கோயில் சீலாதேவி கோயில் சீலாதேவினா காளி அது ராஜா கண்ட்ரோல் தான் இருக்கு சிட்டி பேலஸ் ஜெய்கட் ஃபோர்ட் இதெல்லாம் ராஜா கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா ஜந்தர் மந்தர் நாகட் ஃபோர்ட் அவாமேல் அல்பர்ட் ஹால் அம்பேர் ஃபோர்ட் எல்லாம் இது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு சரி சரி இப்ப ஜந்தர் என்ன மந்தர் என்ன ஜந்தர் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமென்ட் அண்ட் மந்தர் மீன்ஸ் கால்குலேஷன் கடிகாரம் இன்ஸ்ட்ருமென்ட் கால்குலேஷன் சோ வந்து ஒரு கால்குலேஷன் வந்து இன்ஸ்ட்ருமென்ட் வச்சு பண்றோம் பட் ஆனா இன்ஸ்ட்ருமென்ட் நம்ம வந்து சின்னதா தான் பாத்துறோம் பட் இது வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் இன்ஸ்ட்ருமென்ட் வேர்ல்ட் லார்ஜ் ஸ்கேல் இன்ஸ்ட்ருமென்ட்னா அது இது மட்டும் தான் இது மட்டும் தான் வேர்ல்ட் இதான் சார் இந்த காமிக்கிறேன் பாருங்க இங்க இதான் வேர்ல்ட் பிகெஸ்ட் சண்டால் கினிஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஓகே அங்க பெரியதுல இதான் அக்குரசி பார்த்தனா 2 செகண்ட் only ஓகே இதான் அக்குரசி பார்த்தனா 2 செகண்ட் ஆனா நம்ம இங்க மேலே போக முடியாது இங்க பாக்குறீங்க இதான் கினிஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் தி வேர்ல்ட் பிகெஸ்ட் சண்டால் ஓகே 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 சோ இத பார்த்து நம்ம டைம் தெரிஞ்சிரலாம் ஆ இது வேர்ல்ட் ஹெரிடேஜ்ல இருக்கு இதெல்லாம் ஜந்தர் மந்தர் சரி சரி ஓகே ஓகே சரிங்களா ரொம்ப நன்றி தமிழ்ல சொல்லி கொடுத்ததுக்கு சார் கம்மி தான் இருக்கு இல்ல ரொம்ப நல்லாவே சொன்னீங்க நீங்க 30 வருஷம் 25 வருஷமா இருக்கீங்களா நான் பிறந்த வளர்ந்த இங்க தான் பிறந்த வளர்ந்தது நீங்க தான் சோ 30 35 35 வருஷம் சோ யார் தமிழ் ஆளா இருந்தானா இங்க கம்மி தான் கைடு நாங்க 4-5 பேர் தான் கைடு இருக்கோம் ஓகே ஆனா கஷ்டப்படுவாங்க இங்க எல்லாம் தமிழ் ஆளு எல்லாமே உங்களுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது எங்களுக்கு தான் கூப்பிடுவாங்க ரொம்ப நல்லது அதனால தான் இப்போ வந்து நான் கேட்கும்போது யாருமே இல்லை தமிழ் கைடு ஸோ உங்களை வர வச்சு அதனால தான் பொறுமையாக வெயிட் பண்ணணும் 2 hours வெயிட் பண்ணது காரணமே நீங்கள் வந்து சொல்லி நல்லா சொல்லிக் கொடுப்பீங்க தான் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க எந்த தமிழ் ஆளர் வந்தாலும் கண்டிப்பாக இதே மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜந்தர் மந்தர் வந்து நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார் இதான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அது இதே மாதிரி நல்லா பண்ணுங்க இப்போ கொஞ்சம் ஹேவிட் இல்லைன்னா ஹேவிட் ஆயிரும் ஓகே அதுதான் இப்போ என்னுடைய நான் பார்த்த ஒரு டாப் 10 விஷயத்தில் ஜந்தர் மந்தர் ஒன்று அந்த மாதிரி ஒரு நல்ல பிரமிப்பான விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பொக்கிஷன் நம்மளுக்கு இது இது என்ன சார் சயின்ஸ் அப்சர்வேட்டரி இது நீங்கள் அப்சர்வேட்டரி சயின்ஸ் இது பார்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம் நீங்கள்
பாடசாலா சாலா மீன்ஸ் இந்து ஹிந்தில சொல்லுவோம் ஸ்கூல் மாதிரி இது பாடசாலா 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 மீன்ஸ் ஸ்கூல் தான் இது நல்லது நல்லது ஆனால் நம்மளுக்கு தமிழ் ஆளுக்கு தெரியாது ஆனால் பாடசாலா எதுக்கு சொல்கிறோம் சரிதானே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இதான் இங்கிலீஷில் பார்த்தா நம்ம அப்சர்வேட்டரி சொல்லலாம் சயின்ஸ் சொல்லலாம் இது ஓகே அப்போது ராஜா ஜெயந்த் சிங் அந்த டைம்லேயே கட்டிட்டாங்க இதெல்லாம் அதுதான் பிரமிப்பா ரொம்ப இது வித்தியாசம் இது பாருங்க ஓகே சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ நேர்களே